guys, welcome back to our channel. Nana Omga Miss Article. Iva enoda thambi Scooby ungalku nalave theriyum. So nammaloada channel la vandu nariya challenge paathirpom. Nariya challenge la oru rendu challenge paathirpom. Adukapram en thambiyoda birthday celebration pathi paathirpom. Nariya unsolved cases, mysteries appdi nammariya nariya paathirpom. But innikana video la vandu namma vandu oru special ah oru vlog da namma panna porom. வாகுக்கு என் தம்பி கண்டிப்பா வர போறது இல்ல அதையெல்லாம் சொல்றேன் ஏனா அவனுக்கு வந்து ரொம்ப சன் ஹீட் அதெல்லாம் அவனுக்கு ஒத்துக்காது அவனுக்கு எப்பவுமே நல்ல சில்லா இருக்கிற ஏரியா தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் அவன கூட்டிட்டு போறேனா அவனுக்கு உடம்பு சரியில்லாம வந்துரும் ஆஹா ஆ சோ நான் மட்டும் போறேன் இவன ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பாருங்க இப்பவே என்ன ரொம்ப தேடி சோகமா ஆயிட்டான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இவன பட் இருந்தாலும் பரவாயில்லை நம்ம vlogல வந்து நான் உங்களுக்கு நிறைய பேஸ் காட்டுவேன் காட்டணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் கொரோனாவால் எப்படின்னு தெரியல லாக்டவுன் போட்டிருக்காங்க இருந்தாலும் நாங்கள் நிறைய பிளேஸ் போவோம்னு பிளான்லாம் போட்டிருக்கோம் ஐயோ ஆரம்பிச்சுட்டாண்டா இதை இம்சை இனிமே தாங்க முடியாதப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் பிளேஸ்லாம் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் இதுதான் எங்கள் ஊருடைய தாமிரபரணி ஆறு நம்ம இப்போ போக போகிற பிளேஸ்க்கு வந்து சிட்டி வழியாகவும் போகலாம் ஆனால் வந்து அங்கே கொஞ்சம் பொல்யூஷன் அப்படி இப்படி நிறைய இருக்கும் ஆனால் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நீங்களே பாருங்களேன் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அதனாலே நாங்கள் வந்து வில்லேஜ் சைடோடி போகிறோம் எங்கே போனாலும் வில்லேஜ் தாண்டே பெஸ்ட்டு சுற்றி சுற்றி வயலை பார்த்து தான் எனக்கு வந்து வயலுக்குள்ளே போய் நடக்கணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு அதனால் நான் இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறேன் சீரியஸ்லி இந்த பிளேஸ் வந்து சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கே திரும்பி பார்த்தாலும் க்ரீன் தான் இருக்குது நல்லா காற்று வருது வேற லெவல் இந்த பிளேஸ் விலாகமா இது வந்து போற வழியில தான் இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸ் தான் இது ரொம்ப குஷியோ அந்த பக்கம் வந்து எல்லாரும் நாத்து நட்டுட்டு இருக்காங்க பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் வந்து ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்தோம் அந்த ஆலமரத்தை பார்த்ததும் சின்ன வயசில் நம்ம எல்லாரும் ஆலமரத்தை விழுது பிடிச்சி தொங்கிருப்போம்ல அந்த ஞாபகம் எனக்கும் வந்துடுச்சு இது என்ன குரங்க விட மோசமா தவறா இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்தில் சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டாக ஒரு டேமுக்கு போக போகிறோம் போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் க்ரீனிஷாக இருக்குது சாதாரண மந்திரத்துக்கு வரலடா அஞ்சு வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா என்ன பிரமாதம் இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு வணக்கம் பிரதர் யாரெல்லாம் சொன்னா வழியில
இருக்கோம். இங்கேயுமே போற வழி ஃபுல்லாவே கிரீனிஷா தான் இருக்கு. ஃபைனலி நாங்க அடுத்த டேமுக்கு வந்துட்டோம். ஹே गाइस, நாங்க வந்து இப்போ இரண்டாவது அணைக்கட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து முக்குடல் அணைக்கட்டு. இது பேர் வந்து அரியநாயகிபுரம் அணைக்கட்டு. இது வந்து அணைக்கட்டு கிடையாது, இது அங்க இருந்து வர தண்ணி. நீங்க வந்து திருநெல்வேலியில இருந்துட்டே இன்னும் அந்த இந்த இடத்துக்குலாம் வரல, இல்ல நான் போன இதுக்கு முன்னாடி போன பிளேஸ்க்குலாம் வந்திருக்க மாட்டீங்க நிறைய பேர். ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க. நீங்க வந்து கேரளாக்கு தான் போகணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நம்ம ஊர்லயே அழகழகான இடம்லாம் இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. நான் வந்து இன்னும் ஒரு ஒரு ஒன் மினிட் குள்ள நான் இப்ப அங்க போய் உங்களுக்கு அந்த பிளேஸ காட்டுறேன். அப்படித்தான் இருக்கும். இந்த டேம் வந்து இப்படி நேரா போய்கிட்டே இருக்குமா? ஆனா இன்னைக்கு நம்மளும் போயிட்டே என்ன டைம் ஆயிடுச்சு. சோ நம்ம வந்து அடுத்த டேமுக்கு போகலாம். நாங்க நெக்ஸ்ட் டேமுக்கு போயிட்டு இருக்கிற வழியில எல்லா பிளேசஸும் இந்த மாதிரி தான் இருந்தது. பாவனாசம். அபி, இந்த பிளேஸ் வந்து வேற லெவலா இருக்கு. கிளைமேட் வந்து ரொம்ப கூலா இருக்கு. பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. ஊரு உள்ள இருக்கிற எல்லாருமே என்ன பார்த்து பயந்து பயந்து ஓடனா நான் யார் கூட தான் சண்டை போடுறது? கடைசியான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில் வந்து யாருமே இல்லாம இருக்காங்க, ஒரு ஆளும் இல்ல. போற வழியில வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க வந்து புலி சிங்கம்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நான் போறப்போ ஏதாவது நாய் குறுக்க வந்தா கூட ஐயோ புலி வருதே அந்த மாதிரி எனக்கு பயம் வருது. என்ன இது, இன்னைக்கு ஊருக்குள்ள ஒருவேளை காணா? ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. நாங்க லாஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டோம். இதுதான் கடனா நதி டேம். சூப்பரா இருக்கும்.
வந்த நேரத்துல இருந்து இந்த குரங்கு எங்களை துரத்திக்கிட்டே இருக்கு. கடனா நதி அணை. இந்த இடம் வந்து சூப்பரா இருக்கு. நாங்க வந்து மேல இருக்கோம், இனி அங்க இருக்குல்ல அதுதான் கீழே. நாங்க கீழே போய் பாப்போம். கடனா நதி டேம்னுடைய கீழே போக போகிறோம். போகிற வழியே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக க்ரீனிஷாக, அதுக்கு பின்னால் வந்து மவுண்டெயின் இருக்குது, அதுலேருந்து நிறைய ஃபால்ஸ்லாம் விழுற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. வேற மாதிரியான பிளேஸ் தான் இது. எந்த ஊருக்கா கூட்டி போகிற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? மேலிருந்து கீழே இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு ஊரையே சுத்த வேண்டியது இருக்கு. நீங்க வந்து நல்ல ரூட் தெரிஞ்சதுன்னா வந்து ஈஸியா வந்துடலாம், இல்லைனாலும் ஏதோ கேட்டு கேட்டு வந்துடலாம். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். உலக பேமஸ் ஆக போறா, எழுதுற எழுதுற ஓவர் நைட்ல ஒன்னு ஒபாமாவுக்கு ஈக்குவல் ஆயிருவாடா. ஒபாமாவுக்கு a few moments later நாங்க வந்து கடைசி அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இது வந்து கடனா நதி டேமா இல்ல ஏளே இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பைலுலா. One eternity later